ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கிச்சன் புக் தமிழ். இன்றைக்கி நம்ம குண்டு குண்டு குலாப் ஜாமுன் கிராக்கே இல்லாமல் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். அம்மா வந்து எனக்கு சில டிப்ஸ் வந்து சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அந்த டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணோன்னா நல்லா சாஃப்டான குலாப் ஜாமுன்ஸ் கிடைக்கும். இன்றைக்கி வந்து எம்டிஆர் ரெடிமேட் குலாப் ஜாமுன் மிக்ஸ் 175 grams வந்து நான் எடுத்திருக்கேன். நீங்கள் எனி ரெடிமேட் மிக்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட் இதை அன்பேக் பண்ணி ஒரு பவுலில் வந்து பிளேஸ் பண்ணிடலாம். லம்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா பெசரி விட்டுக்கணும். கொஞ்சம் கூட லம்ஸே இருக்கக்கூடாது. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு டிப். ஸோ இந்த மாதிரி பெசனதுக்கப்புறமா ஒரு கப் தண்ணி வந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும். பட் ஒரு கப்பு நமக்கு யூஸ் ஆகாது. தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் வந்து நம்ம மாவோட மிக்ஸ் பண்ணணும். அம்மா தான் மிக்ஸ் பண்ணி காட்டுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா பரவலாக வந்து மிக்ஸ் பண்ணணும். அதே மாதிரி கையில் வந்து ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. ரொம்பவே லைட்டாக சாஃப்டாக தான் நம்ம பிசையணும். அப்போ தான் நமக்கு வந்து சாஃப்டான குலாப் ஜாமுன்ஸ் கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஊற்றின கால் டம்ளர் தண்ணி வந்து எல்லா இடத்துக்கும் வந்து பரவணும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து தெளித்து பிசையணும். நம்ம இன்கேஸ் நிறைய தண்ணி ஊற்றிட்டோம்னா நமக்கு வந்து குலாப் ஜாமுன் அந்த பால்ஸ் வந்து உருட்டவே வராது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். நல்ல ஒரு ஒயிட் பவுலாக எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு பெசறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நம்ம வந்து உருண்டை பிடிக்க வருதான்னு பார்க்கணும். எல்லா மாவையும் ஒன்றா ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ அந்த மாவு எல்லாமே வந்து ஒன்று சேரணும். அந்த மாதிரி நம்ம பிசரிக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கணும். கையில் வந்து ஒட்டாமல் வரணும். ஸோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம பிசரிக்கணும். இப்போ எல்லாம் பிசனதுக்கப்புறமா ஜஸ்ட்டு வந்து இப்படி உருட்டி உருட்டி விடணும். அழுத்தம் கொடுக்கக்கூடாது. அழுத்தம் கொடுக்காமல் லைட்டாக வந்து இந்த மாதிரி உருட்டி விடணும். இது வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கெல்லாம் நம்ம பிசையக்கூடாது. அதை விட வந்து இது லைட்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் வந்து சேர்த்துக்கணும். நெய் சேர்க்க வேணாம்னு நினச்சிங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். நெய் வந்து எல்லா இடத்துக்கும் பரவுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இந்த மாவு பிசைகிறத வந்து நான் எடிட் பண்ணாமல் அப்படியே காட்டியிருக்கேன். அப்போ தான் பிகினர்ஸ் கூட வந்து கரெக்டாக கிராக்ஸ் இல்லாமல் பண்ணலாம். நெய் சேர்த்து பிசைனதுக்கப்புறமா லைட்டாக மாவை வந்து அந்த பவுலில் உருட்டி உருட்டி விடணும். ரொம்ப வந்து மாலிஷ் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் லைட்டாக வந்து உருட்டி விடணும். அந்த மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் நம்ம உடனே வந்து எண்ணெயை சூடுபடுத்திடணும். நம்ம ரொம்ப நேரம் மாவு வச்சுருந்தோன்னா அது நீர்த்து போயிடும். ஸோ மாவு இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். ஸோ எண்ணெயை வந்து காய வச்சிடலாம். ஜஸ்ட் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்திருந்தோம். அதில் ஹாஃப் டம்ளர் தண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் 100 ml தான் யூஸ் பண்ணியிருக்கோம் மாவு பிசையிறதுக்கு. இப்போ வந்து பால்ஸ் உருட்டிடலாம். ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் எடுத்துகிட்டு கையில் நல்லா கீ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு அழுத்தம் கொடுக்கணும். கொடுத்துட்டு பாமை வச்சு நல்லா ரொட்டேட் பண்ணணும். பட் வந்து திரும்ப ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. அந்த பால் வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கணும். லைட்டாக இருந்தால் தான் நமக்கு ஃப்ரை பண்ணும்போது நல்லா சாஃப்டான குலாப் ஜாமுன்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கிராக்ஸ் இல்லாமல் உருட்டிக்கணும். ஸோ கிராக்ஸ் இல்லாமல் உருட்டினா தான் நமக்கு பாகில் போகும்போது எதுவும் உடையாது. இதே மாதிரி எல்லா பால்ஸையும் வந்து ரெடி பண்ணிக்கணும். இப்போ எண்ணெய் வந்து மீடியமாக சூடானது நம்ம ஒவ்வொரு பால்ஸாக தான் போடணும். ஜஸ்ட் எல்லா பால்ஸையும் ஒரே நேரத்தில் வந்து போட்டுறக்கூடாது. ஒவ்வொரு பாலாக போடணும். அதே மாதிரி 10 balls மேலே போடக்கூடாது. அப்போ வந்து அதுக்கு ஃப்ரை ஆகிறதுக்கு வந்து ஸ்பேஸ் கிடைக்காது. இன்னொரு டிப் வந்து என்னென்னா, அயன் கடாய் யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா நல்லா ஷைனிங்கான குலாப் ஜாமுன்ஸ் வந்து கிடைக்கும். நமக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சுக்கணும். அதாவது மீடியம் ஹாட் ஆயிலில் பால்ஸை போடணும். ஃப்ளேம் வந்து சிம்லேயே வச்சு அதை வந்து ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் உள்ளெல்லாம் வந்து நல்லா வேகும். நம்ம வந்து ஹையில் வச்சு நம்ம வந்து ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா நமக்கு உள்ளுக்குள்ளே வந்து வேகாது, ஹார்டாக இருக்கும். வெளியில் மட்டும் சாஃப்டாக இருக்கும். ஸோ அதனால் ஃப்ளேம் வந்து லோலேயே இருக்கணும்.
ஸோ இந்த மாதிரி லைட் ப்ரௌன் கலரில் வந்து ஃபஸ்ட்டு மாற ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து கண்ணு கரண்டியை யூஸ் பண்ணி ஜஸ்ட்டு திருப்பி விடணும் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி நம்ம திருப்பி விடுறதுனால எல்லா சைட்ஸ்லையும் ஈவனாக ஒரே கலர் கிடைக்கும், இல்லாட்ட ஒரு சைடு வந்து எல்லோ கலர்லையும் ஒரு சைடு ப்ரௌன் கலர்லையும் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடக்கூடாது, இந்த கலர் வந்ததுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகணும். ஸோ வெயிட் பண்ணலாம். நம்ம ஒவ்வொன்றா போட்டுக்கிறதுனால சில இது வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ப்ரௌன் கலரில் மாறிடும். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து பிளேட்டில் மாற்றிக்கணும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பிளேட்டில் மாற்றிக்கணும். ஸோ மித்ததை வந்து திரும்ப ஒரு தடவை வந்து ரொட்டேட் பண்ணி விடணும் கரண்டியால். இப்போ இதுவும் நல்லா ஃப்ரை ஆனதும் பிளேட்டில் வந்து மாற்றிக்கலாம். ஸோ ஃப்ரை பண்ணும்போது எந்த கிராக்ஸுமே இல்லை. நம்ம வந்து பால்ஸ் உருட்டும் போது கிராக்ஸ் இல்லாமல் உருட்டினோன்னா நமக்கு பெர்ஃபெக்டான குலாப் ஜாமுன்ஸ் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் சுகர் வந்து சேர்த்துக்கணும். இந்த கப்பில் ஒரு கப், அதாவது 150 கிராம்ஸ் வந்து சேர்த்துக்கணும். அதே கப்பில் ஒரு கப் தண்ணி வந்து சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்ல தரத்தரன் கொதி வரும்போது இன்னொரு கப் சுகர் வந்து சேர்த்துக்கணும். இது எதுக்காக பண்ணுறோன்னா அப்போ தான் வந்து நமக்கு சீக்கிரமாக வந்து சுகர் கரையும், டைம் வந்து சேவ் ஆகும். அப்புறம் ஒரு கப் தண்ணி, டோட்டலாக 2 கப் சுகரும் 2 கப் தண்ணியும் வந்து தேவைப்படும். 300 கிராம்ஸ் சுகர் அப்புறம் 2 கப் வாட்டர். ஸோ இந்த மாதிரி கொதி வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு வந்து மாற்றிடலாம். ஸோ இந்த சுகர் சிரப் வந்து நல்லா ஹாட்டாக இருக்கணும், அந்த பால்ஸ் வந்து ஆறி இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம போடும்போது அது ப்ராப்பராக ஊறி நமக்கு சாப்பிட்றதுக்கு வந்து கரெக்டான டெக்ஸ்சரில் வந்து கிடைக்கும். சுகர் சிரப் வந்து ஆறி இருந்துச்சுன்னா இந்த பால்ஸில் உள்ளுக்குள்ளே இருக்கிறதுல வந்து ஜீரா வந்து இறங்காது. ஸோ ஒரு 1/2 hour வந்து இதை நல்லா வந்து சோக் பண்ண விட்டுறலாம். 30 மினிட்ஸ் கழித்து சூப்பரான குண்டு குண்டு கிராக்லெஸ் குலாப் ஜாமுன்ஸ் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கிச்சன் புக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஈஸியான ரெசிபீஸ்க்கு ஸ்டே கனெக்டட் வித் கிச்சன் புக் தமிழ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.